ஸ்டோர்ஸ்ல வந்து ஆசை தீர எல்லாருக்கும் ஷாப் பண்ணோம். நீங்களும் வாங்க, ஷாப்பிங் பண்ணுங்க. கம்மி விலையில நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. மணிகண்டன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப நுவான்சஸ் நடிப்பு, சில்லறையா நடிக்கிறவர். ஒரு அது என்ன சொன்ன டினாமினேஷன், 10 ரூபா நடிப்பாங்க, 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி இல்லாம 10, 55 அந்த சில்லறையா இருக்குங்களா, அந்த நுவான்சஸை வந்து அழகா சொல்றவர் வந்து உண்மையிலே அவர். இப்போது அவருடைய யூனிக் காம்பினேஷனே உங்களுக்கு அப்படி பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க செட்லேயே அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இப்போ ட்ராமாட்டிக்காக ஒரு டயலாகை வச்சு அதை ஏற்ற இறக்கமாக பேசிடலாம், ஆனால் இயல்பாக இருக்கிறது அந்த மாதிரி. அந்த வண்டியில் வரும்போது சொல்கிறப்போ அவர் சொல்கிறார், பாருங்க இதையே சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த சொல்கிற வண்டி ஓட்டணும், கேமரா இருக்கும், அது ரொம்ப மிக மிக கடினமான ஒரு விஷயம். அப்போது அந்த ஸ்கிரிப்ட் அவர் கன்வின்ஸ் ஆகி அவங்க பண்ணால் தான் அது வரும். அது வந்து அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ரமேஷ், எனக்கு ரொம்ப லைக் லைக் இட். மீதா அவங்க என்ன, அவங்க நான் செட்டில் பார்த்துருக்கேன். சில பேர் அப்படி ப்ரெசன்ஸே நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு இன்டென்சிட்டி அவங்க மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ அந்த 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 பொண்ணு அப்படி பார்க்கும்போது அப்படியே இருக்கும், ஆனால் அதை கண்ட்ரோலாக பண்ணுறது இருக்கு பார்த்திங்களா, அது இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இப்படி இப்படி காமிப்பேன், ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிறது காமிக்காமல் அந்த கேரக்டரோட ஒன்று இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சென்சிபிலிட்டி வேணும். அந்த சென்சிபிலிட்டி அந்த பொண்ணுகிட்ட இருந்துச்சு. நான் அதையும் பார்த்தேன், அந்த முதல்நிலை அதுலேயும் பிரமாதமாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் தேர்வுன்னு தான் இவர் விவேக்கு. ஒரு குட்டி நாய் அதை நடிக்க வச்சுக்க நிறைய பேர் இருந்தாங்க. அது வந்து குட்டி நாயை நடிக்கும் போது நான் நடிக்கிறதுக்கு என்ன கொல்ல அப்படின்னு எனக்கு ஒரு கில்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அது எனக்கு மட்டும் ஷூட் பண்ணுறாங்க, அதனால் நான் பற்றதெல்லாம் அதெல்லாம் அவரோட கிரெடிட் அவர் தான், கோஸ் டு தம் ஹிம், அவ்வளோதான். அவ்வளோ தூரம் அந்த ஒரு விஷயங்கள் வந்து நுணுக்கமாக பண்ண அந்த சென்சிபிள் டைரக்ஷன், அந்த சென்சிபிள் ஸ்கிரிப்ட் வந்து இம்பார்ட்டண்ட். அதை வந்து அழகாக தேர்வு செஞ்சால் எல்லாத்துக்குமே என்னுடைய மனதார பாராட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த அந்த அம்மாவும் ரபக்கா இந்த ஃபேமிலி உண்மையிலேங்க, அது எனக்கு அவங்களுக்கு காம்பினேஷன் வந்து மாண்டேஜ் மட்டும்தான். இந்த படம் பார்க்கும்போது தான் அவங்க இவ்வளோ இன்டென்சிட்டியாக இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சுது. அப்போ இவங்க நான் சும்மா சாதாரணமாக சொல்லி நினச்சிருந்தேன், ஆனால் அது அதை வந்து அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணது. அந்த இயல்பான டைலாக், எல்லோரும் இயல்பாக பேசலாம் ரொம்ப எளிது, ஆனால் அந்த கதையில் இருக்கிற டைலாக்கை இயல்பாக பேசினா தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் இயல்பாக பேசுகிறது ஈஸி, அப்படியே வச்சு ஷூட் பண்ணி ஏதோ அப்படி பண்ணுறது ஈஸி, டப்பிங்கில் மாற்றி, ஆனால் அந்த ஏற்ற இறக்கத்தோடு அந்த டயலாக் பேசுகிறதுங்கிறது மிக மிக அது ப்ராக்டிஸ்டு ஆர்டிஸ்ட் தான் பண்ண முடியும், இல்லை அந்த டேலண்டட் டைரக்டர் வந்து பண்ண முடியும். இப்போது டேலண்டட் டைரக்டர் மூலமாக தான் அந்த ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க. அப்போ சூஸ் பண்ணும்போது நல்லா ஆளுங்க அது மாதிரி சூஸ் பண்ணிட்டு, இவங்க இருக்காங்களே என்னுடைய மனைவியாக நடிச்சு, அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அந்த காம்பினேஷன் வந்து இந்த சைவம் படத்தில் நான் நாசகரோட பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போது ரொம்ப ஜோவியலாக, ஆனால் அந்த பிஹேவியர் தான் அவர் கேப்சர் பண்ண சொன்னார் டைரக்டர். அதுதான் எனக்கு ரொம்ப இதாக பட்டுச்சு. அதுமாரி இப்போ நீங்கள் ஜட்ஜாக நடிச்சிருப்பாங்க கடைசி விவசாயியில், இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அது சூப்பருங்க. அது 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 என்னன்னு சொல்கிறது கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அதை கேப்சர் பண்ணோம். அதான் டைரக்டருக்கும் அந்த அந்த அவர் கேமராமேனுக்கும் ஒரு அவர் அப்படி டெட் சைலண்ட்டாக இருப்பார் கேமராமேனுக்கு இல்லைங்களா. சில விஷயம் தெரிஞ்சவங்க ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, அதுமாதிரி விஷயம் தெரிஞ்ச ஒரு கேமராமேன் அப்படியே அப்படி எக்ஸ்பிரஷனே இல்லாமல் இருக்கும், ஆனால் அந்த கேமராவில் எக்ஸ்பிரஷன் வந்துடும். அதை எப்படி கேப்சர் பண்ணுறதுங்கிறது இதெல்லாம் வந்து உண்மையிலே என்ன பாரம் படம் வந்து ரொம்ப நேச்சுரலாக எடுத்த காரணத்தினால தான் சூஸ் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த டைரக்டருடைய அந்த செலெக்ஷன் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் அண்டு இது இருக்கு பார்த்திங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஷான் ரோடன் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் அவர் வந்து பண்ணிட்டு இருப்பார். ஜோக்கர் பண்ணுவார், அதேமாதிரி ஜெய்பி பண்ணுறாரு இது வந்து, அதாவது ஒரு ரொம்ப அந்த அதில் வந்து ரொம்ப வித்தியார்த்தம், அந்த அது பாண்டித்யம் இருக்கிறவங்க தான் அதை பண்ண முடியும். சும்மா பில்டப் பாப்புலர் போகிறது பண்ண முடியாது. அப்படி ஒரு சென்சிபிள் மியூசிக் டைரக்டர் அவர், அதனால தான் வந்து ரீரிகார்டிங், ஏன்னா அது இந்த பாட்டு ஹிட் ஆகணும் அப்படின்லாம் போடுறதில்ல, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களை என்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க.
படத்தில் பாட்டு இருக்குது, ஆனால் எல்லாமே இருக்குது, ஆனால் மறைஞ்சிருக்கு, அப்படியே ஒளிந்திருக்கு. அது அதுக்கு அதுக்காக ஓடக்கூடாது, ஒரு டோட்டல் ஃபிலிமாக போகணும். அந்த சென்சிபிலிட்டி வந்து அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட இவ்வளோ ப்ளஸ்ஸு, இவ்வளோ அந்த 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 பாடல் வரிகள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அதுதான் அந்த மியூசிக் டைரக்டரும் அந்த பாடல் அவரும் வந்து ஒன்றா ஜெல்லாகணும். காலி நான் காலிங்கிறது சாதாரண வேர்டு தான், ஆனால் அவர் அந்த சுச்சுவேஷனில் போகிறது காலி நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு சென்சிபிள் ரைட்டர் லிரிசிஸ்ட் அப்படி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லாரும் வந்து அவங்களுடைய பங்கை ரொம்ப சிறப்பாக ஆட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து விட்னஸ் நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய ஆதரவு, மிகப்பெரிய வரவேற்பு தான் அது சாட்சி. உண்மையிலே நான் இதாக சொல்லக்கூடாது, அது படித்து அவட்ட நான் ரெண்டு மூணு மீட்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு விநாயக் இது வந்து செம்மையாக வரும், நீங்கள் எந்த டவுட்டும் இருக்காதிங்க. அப்புறம் நான் இதில் பார்த்தேன், டப்பிங்கில் பார்த்தேன். அப்போ அந்த டப்பிங்கில் அது ரைட்டிங்கில் எழுதுறது வேறு, அதை வந்து பிக்சரைஸ் பண்ணுறது வேறு, அதை வந்து எடிட்டிங்கில் அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி காமிச்சார். அதுதான் அவருடைய டேலண்ட். அவருக்கு மீண்டும் ஒரு வரவேற்பை சொல்லி என்னுடைய அன்பான என்னுடைய ரொம்ப இப்போ மட்டும் இல்லை எனக்கு மணிகண்டன், நான் ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன ரோல்லேருந்து பண்ணும்போது கவனிச்சு வரேன் எல்லா இதுலேயும் சரி. அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர், அவர் மிகச்சிறக்க அவர் வந்து உண்மையிலே வந்து சொன்னாங்க இல்லையா, எனக்கு வந்து இந்த ஹிந்தியில் நவஜித்தின் சுட்டிக்குன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் அது குள்ளாக தான் இருப்பார், ஆனால் எல்லா கேரக்டரும் பண்ணுவார். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மணிகண்டன் அதை வந்து அழகாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து ஒரு பாப்புலர் ஹீரோவாக ஆகிறதுக்கான அனைத்து தகுதியும் அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஸ்டிக்காக பண்ணுற டேலண்ட்டும் இருக்குது. அதனால் அவருடைய அந்த கேரியர் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை.